பாரதிராஜ் அண்ணன்கள் இருக்கும்போதே ஒரு நல்ல ஒரு பெரிய விழாவை இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தணும் அப்படிங்கிறது முன்னேற்பாடாக இந்த இடத்தில் சொல்வதற்கு, இதை விட சொல்கிறதுக்கு வேறு இடம் கிடையாது. ஏன்னா இருக்கும்போதே பண்ணணும், இருக்கும்போதே பண்ணணுன்ட்டு அப்புறம் செல்வதில் அர்த்தமில்லை. ஆகவே ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸோட சேர்ந்து, பஞ்சாரணாச்சலம் ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸோட சேர்ந்து இதை நம்ம பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு உண்டான லான்ச்சா இந்த இடத்த நம்ம வந்து மாத்தப்போம். பெரிய நிகழ்ச்சினா சாதாரண பெரிய நிகழ்ச்சி இல்லைன்னா, இன்னைக்கு இந்த முதல் வரிசையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஜாம்பவான்கள்னு சொல்லலாம். இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய ஒட்டுமொத்த சங்கங்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு முன் வந்திருக்காங்கன்னா அதுதான் பஞ்சு சார். ஸோ பஞ்சாரணாச்சலம் சார் அவர்களை பத்தி அடுத்த ஜென்ரேஷன்ல, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல எக்காலத்துக்கும் பேசணும், எக்காலத்துக்கும் படிக்கப்பட வேண்டிய ஒருத்தர் அவர். ஸோ அப்படி ரீவிசிட் பண்ண வேண்டிய ஒருத்தரை இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பண்ண போறது தான் நம்மளுடைய இந்த பிரம்மாண்டமான பஞ்சாரணாச்சலம் சார் அவர்களுடைய 80வது ஆண்டு விழா கொண்டாட்டம். அண்ணன் பஞ்சாரணாச்சலம் அவர்கள் இல்லை என்றால் எங்கள் பரம்பரை இல்லை. இளையராஜா அவர்கள், நான், இரண்டு பிள்ளைகள், இளையராஜாவின் பிள்ளைகள் எல்லாம் சினிமாவில் இருக்கிறோன்னா அவர் போட்ட அந்த பிள்ளையார் சொல்லி தொடர்ந்து தான் நாங்கள்லாம் வந்துட்டுருக்கிறோங்கிறது சத்தியமான வார்த்தை. நேற்று என்னுடைய புதல்வர் வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கக்கூடிய ஒரு தெலுங்கு படத்திற்கு, தெலுங்கு படம் தான் அடுத்து டைரக்ட் பண்ணுறார், அதுக்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்து நேற்று பாடல்கள் கம்போஸ் பண்ணாங்க. ஒரே சந்தோஷம், நான் போனால் அது இது நல்லாலே ஆகும்னு நான் தலை காட்டலை, அதனால் பசங்க அவங்க இஷ்டத்துக்கு போய் கேட்டுக்கிட்டோம் சொல்லிட்டு ரொம்ப அபூர்வமாக நடந்தது. அத்தனை சந்தோஷத்துக்கு காரணம் அண்ணன் பஞ்சாரணன் அவங்க தான். ஒரு தாளத்தை மட்டும் தட்டி அதை நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா பாடு ஒன்று பாட்டெல்லாம் ஆர் செல்வராஜா அண்ணன் அவர்களை இங்கே ஞாபகப்படுத்த அந்த இடத்துல. ஏன்னா வந்து அவர் இல்லை என்றால் இளையராஜா பஞ்சாரணனை சந்தித்துறதுக்கு முடியாது. அங்கே போட தான் எங்கள் ஊரில் வந்திருக்காங்க, நல்லா பாடுவான்னு சொன்னோன்னே அப்படியேப்பா பாடுன்னு சொல்லிட்டு மியூசிக் ட்ரை பண்ணிருக்கான், ஜிகே கூட ஸ்டோ ஒர்க் பண்ணிருக்கானோன்னு ஆனால் போனோன்னா போட பமச்சான பார்த்தீங்களான்னு இந்த பாட்டெலாம் தாளம் போட்டு வெறும் இதிலே போட்டு தாளம் போட்டு பாட்டார். எத்தனை பாட்டு இருக்கோ அத்தனை பாட்டு பாட்டார். இதெல்லாம் முன்னாலேயே நாங்கள் எழுதி வைத்து இசையமைத்த பாடல்கள் அண்ணன் பாரதிராஜா நாடகங்களுக்கெல்லாம். அவர் நாடகத்தில் நடிப்பார் ஹீரோவாக. அவள் மாசிலா நில வேணும் காதலி மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுது ஹீரோயின் இப்படி இருப்பாங்க. அவங்க முதுகில் இவர் முதுகு வச்சு அப்படி பெண்களில் பார்த்துருவாங்க. ரெண்டு தென்னா ஓலை இந்த பக்கம் வச்சுட்டு அது நடித்த நடிப்புக்கு அந்த பாடல் போட்டு கொண்டு போது நாங்கள்லாம் சரி சரி எதுக்கே நம்ம சினிமா பாட்டெல்லாம் போடணும், நம்மளே புதுசாக பாட்டு உருவாகலாமேனு நாடகத்துக்கு முதன் முதலாக நாடகத்துக்கென்று பாட்டு எழுதியது நாங்களாகத்தான் இருக்கும். நிச்சயமாக மற்றவர்கள் சினிமா பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க, அப்போ நான் தான் எழுதுகிறேன் பாட்டெலாம். என்ன இரவு முடிந்து விடும் இளமை அடைந்து விடுவான் எதுக்கு நான் சொன்னால், அந்த சின்ன வயசுலேயே பாடல் எழுதக்கூடிய ஆர்வத்தை தூண்டியதும் இளையராஜா அவர்கள் சொந்தமாக இசையமைப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்ததும் அண்ணன் அவர்களை கண்டிப்பாக சொல்லணும். அவர் நாடகம்லன்னா நாங்கள் வந்து ஒரு நாடகத்துக்கு வாசிச்சிருக்க முடியாது. ஒரு இசையமைப்பாளர்கள் ஸ்லைடு போடுவீங்களே, ராஜா இசை ராஜா பாடல் அமர் சிங் போடும்போது அந்த ஏற்பட சந்தோஷம் ஸ்லைடில் பார்க்கும்போது இருந்த சந்தோஷம் அப்படி. அண்ணன் அதே மாதிரி திரைப்படங்களில் பல படங்கள் எங்கள் அண்ணன் பாஸ்கர் அவர்களோடு சேர்ந்து டிக்கெட் எடுக்காமல் போய் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்ட அனுபவங்கள்லாம் உண்டு. இப்போ பாஸ்கர் தான் கூப்பிட்டு போயிட்டார், செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்துட்டார், வந்துட்டாங்க. வந்துட்டோடனே இவங்க தந்திரமாக தப்பி எப்படி வெளியே வந்தார்கள்ங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா சினிமாவில் அவ்வளோதான் அடிக்ட்டு ரொம்ப. இப்போ அவருக்கு என்னென்ன சொன்னால் சிவாஜி அவர்கள் பேசிய படங்களையும் வசனங்களை சொல்ல சொன்னால் இன்னும் அற்புதமாக சொல்லுவார் அப்படிங்கிறதெல்லாம் அது தனிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் பஞ்சண்ணன் என்பவர் காலங்காத்தால் நாங்கள் வீட்டில் கூட டிஃபன் சாப்பிட மாட்டோம், நேராக அவர் வீட்டுக்கு போனோம்னா அண்ணி வந்து செஞ்சு போடுற அந்த சாஃப்டான இட்லி, இந்த கத்திரிக்காய் கொத்து அதெல்லாம் அதுக்காகவே போவோம் மேக்சிமம். என் அண்ணன் நான் எல்லாரும் அதே மாதிரி ரஜினி சார் போனவன் சாப்பிட்டு கேட்டதுண்டு, கமலஹாசன் சாப்பிட்டது உண்டு, அண்ணனும் பாரதிராஜா அண்ணனும் அந்த மாதிரி உணவு போடுதலை செட்டி நாட்டுக்கு ஈடு இணை இல்லைம்பாங்க. அந்த மாதிரி வயிற்றை நிறைத்தவர்கள் எங்கள் வாழ்க்கையை நிறைத்தவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இருக்கும்போது கொண்டாட முடியலையே, இருக்கும்போது கொண்டாட முடியலையே அப்படின்னு சொல்லி பல பேர் பல வார்த்தைகள் சொன்னதை நான் கேள்விப்பட்டோம். இங்கே இருக்கிறவர்கள் இப்போ அண்ணன் அவர்களுக்கு ஆகஸ்டில் வந்து நம்ம நிகழ்ச்சி நடத்த போகிறோம். பாரதிராஜ் அண்ணன்கள் இருக்கும்போதே ஒரு நல்ல ஒரு பெரிய விழாவை இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தணும் அப்படிங்கிறது முன்னேற்பாடாக இந்த இடத்தில் சொல்வதற்கு, இதை விட சொல்கிறதுக்கு வேறு இடம் கிடையாது. ஏன்னா இருக்கும்போதே பண்ணணும், இருக்கும்போதே பண்ணணுன்ட்டு அப்புறம் செல்வதில் அர்த்தமில்லை. ஆகவே அண்ணனை போன்றவர்கள் இன்னும் அதை விட திறமையோடு அவர் மனதில் இன்னும் யார் இருக்காங்களோ அந்த மாதிரி
மூத்தவர், நிஜமாக மூத்தவர், இளையராஜாவுக்கும் மூத்தவர், எல்லாம் திரையுலகத்துக்கு மூத்த கருத்துக்களை சொல்லக்கூடிய அருமையான நண்பன் அவர்கள். அவர்களுக்கு அடுத்த விழா நடக்க வேண்டும், அது பஞ்சர நாசலம் மேலிருந்து ஆசீர்வாதம் செய்வார் என்பது நிச்சயமான ஒன்று. இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் நடக்கிற விழாவுகளில் நானே பேசுகிற மாதிரி இருக்குது. அண்ணன் பஞ்சர நாசலம் வேறு இல்லை, நாங்கள்லாம் வேறு அல்ல, ஒரே மாதிரி வளர்ந்தவர்கள். எங்களுடைய எண்ணத்தை ஒரு படத்துக்கு கம்போஸ் பண்ணால் எல்லா டியூன் வளர்த்து இருக்கட்டும்ப்பா, நான் யோசித்து சொல்கிறேன்ப்பா சொல்லி எல்லா பாட்டு வாங்கி சொல்கிறேன். இன்னும் வெளிவராத அண்ணன் இளையராஜாவின் பாடல்கள் நிறைய உண்டு, சுபு அதெல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு நிறைய உண்டு, நிறைய செலக்ட் பண்ணி வைத்தது பாடல்கள் உண்டு. அது மாதிரி எங்களை வளர்த்து விட்டு எங்களை இன்றைக்கு இவ்வளோ உயரத்தில் கொண்டு போய் உட்கார வைத்தது பஞ்சண்ணன் தொட்டு தூக்கிய இளையராஜாவின் கரங்கள் தான். அவருக்கு நதிகளையும் வணக்கங்களையும் எங்கள் பரம்பரைகளின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் கங்கை அமரன் என்ற ஒரு ஆளை வந்து திரைப்பட உலகத்துக்கு இன்னும் பஞ்ச இளையராஜா அண்ணனை வந்து தூக்கிவிட்டது பஞ்சண்ணனாக இருந்தாலும் கங்கை அமரன் ஒரு ஆளை வந்து பெரிய ஒரு மகத்தான ஒரு ஆளை சத்தம் போட்டால் கைதட்டுறீங்க பார்த்துட்டு அப்படி ஒரு ஆளை நீங்கள் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஒரு மா இங்கே உட்காந்துருக்கார் பாரத ராஜா அண்ணன் அவர்கள், அவருக்கு ரொம்ப நன்றி. நான் அறிமுகம் கங்கை அமரன் வரும் அவர் படத்தில் 16 இதிலிருந்து அதுலேருந்து நிறைய திரைப்படங்களுக்கு பாடல்களுக்குரிய வாய்ப்பையும் தந்திருக்கிறேன். ஆகவே இந்த முன்னாலேயே விழா எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்களே, அதிலே இந்த லிஸ்ட்டில் கொஞ்சம் சேர்த்துக்கங்க ஓகேக்கண்ணா. முன்னாலேயே பாராட்டு விழா நடத்தணும், விளையாட்டுக்கு பேசுகிறோம், நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறது. ஆகவே பெரியோர்களை பாராட்டி பாராட்டி மகிழ்வோம். பஞ்சண்ணன் அவர்கள் விழாவை மிக மிக சிறப்பாக செய்வதற்கு எங்களால் என்னால் எவ்வளவு முடியுமோ அதை நான் அப்புறமே நான் சுப்பிட்டு சொல்லிகிட்டே இருக்கேன். நிறைய பேர்கள் எழுதி வச்சுங்க நோட் பண்ணி சொல்லியிருக்கேன், யார் என்ன அண்ணன் தெரியும், ஆர் செல்வராஜ் கண்டிப்பாக வரணும் அந்த நிகழ்ச்சிக்கு. அந்த மாதிரி அந்த இளையராஜாவை இன்ட்ரடியூஸ் பண்ண செல்வராஜ் அவங்க தான் பஞ்சநட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவர்களெல்லாம் நடக்க வேண்டும் என்று மிகச்சிறந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நிகழ்ச்சி நீங்கள் வாழ்க வளர்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி.